வணக்கம். தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு தூத்துக்குடிக்கு வந்த துர்கா ஸ்டாலின் அவர்கள் நேராக எங்கு சென்றார் தெரியுமா? கவனம் இருக்கும் நிகழ்வு. இதை பத்தின மொழி வருத்தலை இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19 தேதி ஒரே கட்டமாக 39 லோக்சபா தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற உள்ளது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் 4 முனை போட்டி நிலவுகிறது. அதாவது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சிகளிடையே கடும் போட்டி நிலவுகிறது. தொகுதி பங்கீடு முடிந்து வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் வேட்பாளர்களை ஆதரித்து அனைத்து கட்சிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. கடந்த 2019 லோக்சபா தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளில், தேனி தவிர 39 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இந்த முறை 40 இடங்களிலும் வெல்லும் முனைப்பில் திமுக கூட்டணி உள்ளது. அதன்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி தொகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதற்காக நேற்று முன்தினமே தூத்துக்குடி சென்றார் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த நிலையில்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோவிலில் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது மனைவியும் அமைச்சர் உதயநிதி அவர்களது தாயுமான துர்கா ஸ்டாலின் அவர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். அதாவது பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தூத்துக்குடிக்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும் உடன் வந்திருக்கிறார். அதன்படி நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதே சமயத்தில் துர்கா ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். பொதுவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுபோன்று பிரச்சாரத்திற்கு வரும்போது முதலமைச்சரோடு சேர்ந்து துர்கா ஸ்டாலின் அவர்களும் அவ்வப்போது வருவது வழக்கம். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது அந்த மாவட்டங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு சென்று துர்கா ஸ்டாலின் அவர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொள்வார். அந்த வகையில்தான் இம்முறையும் பிரச்சாரத்திற்கு செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு துர்கா ஸ்டாலின் அவர்களும் உடன் வந்து அந்தந்த மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு சென்று வருகிறார். அதன்படி நேற்றைய தினம் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்ற துர்கா ஸ்டாலின் அவர்கள் மூலவர், சண்முகர், தட்சிணாமூர்த்தி உள்பட அனைத்து சன்னதிகளிலும் தரிசனம் மேற்கொண்டார். கோவில் தரிசனத்தை முடித்து வெளியே வந்த துர்கா ஸ்டாலின் அவர்கள் மக்களை நோக்கி கையசைத்தபடி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். லோக்சபா தேர்தல் நெருங்கிடும் சூழலில் துர்கா ஸ்டாலின் அவர்கள் இந்த தரிசனத்தை மேற்கொண்டது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மேலும் திருச்செந்தூரில் துர்கா ஸ்டாலின் அவர்கள் சுவாமி தரிசனம் செய்வது இது முதல் முறையல்ல. இதற்கு முன்பும் அவர் பலமுறை திருச்செந்தூர் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டிருக்கிறார். முன்னதாக இந்த கோவிலில் லோக்சபா தேர்தலில் போட்டியிடும் கட்சி வேட்பாளர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 2 நாட்களுக்கு முன்பு நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரன் அவர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி சத்ரு சமகார யாகம் வளர்த்து சிறப்பு பூஜை அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரச்சாரத்திற்காக தூத்துக்குடிக்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு உடன் வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் மேற்கொண்ட துர்கா ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.